மார்னிங் ஸ்டூடெண்ட், ஏற்கனவே நம்ம சமூகறிவியல் பாடத்தில் புவியியலில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மூணு பாடங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கு பார்க்க போகிற பாடம் என்ன, நான்கு பாடம் பார்த்துருக்கோம். இன்றைக்கு என்ன அப்படின்னா ஐந்தாவது பாடத்தை பற்றி நம்ம என்ன செய்யறோம் பார்க்க போகிறோம். இந்த ஐந்தாவது பாடத்தில் உயிர்கோளத்தை பற்றி நம்ம என்ன செய்யறோம் பார்க்க போகிறோம். உயிர்கோளம், உயிர்கோளம் ஏற்கனவே நம்ம ஒரு மூணு நான்கு கோளங்கள் மொத்தம் நான்கு கோளங்கள் உண்டு. அதில் என்ன அப்படின்னா மூன்று கோளங்களை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு என்ன அப்படின்னா நான்காவது கோளத்துக்களை பற்றி நம்ம என்னச்சிடோம் பார்க்க போகிறோம். முதல் கோளம் என்ன அப்படின்னா பாறை கோளம், ரெண்டாவது என்ன அப்படின்னா வாயு கோளம், மூணாவது என்ன அப்படின்னா நீர்கோளம், நாலாவது உயிர்கோளம். இந்த நாலாவது கோளம் என்ன அப்படின்னா உயிர்கோளம், சரியா? இந்த நான்காவது கோளத்தில் தான் அனைத்து வகை உயிரினங்கள் எல்லாமே என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா வாழப்படுகிறது. இந்த நாலாவது கோளத்தில் தான் என்ன செய்யப்படுது, இந்த உயிர்கோளத்தில் தான் அனைத்து வகையான தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் எல்லா உயிரினங்களுமே இந்த நாலாவது கோளத்தில் தான் என்ன செய்யப்படுகிறது, இந்த உயிர்கோளத்தில் வாழப்படுகிறது. இது தாவர இனங்களும் மற்றும் விலங்கினங்களும் மற்றும் வாழ்வதற்கு ஏற்ற இந்த உயிர்கோளங்கள் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒரு சூழலை அமைத்து காணப்படுகிறது. இந்த நாலாவது கோளத்தில் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா தாவர இனங்கள் மற்றும் விலங்கினங்கள் மற்றும் என்ன அதுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு இந்த உயிர்கோளங்கள் தான் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா ஒரு ஏற்ற கோளமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. சரியா? இந்த கோளம் வந்து கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கு சுமார் எத்தனை கிலோமீட்டர் வரை இந்த உயிர்கோளம் வந்து அமைந்துள்ளது அல்லது பரவி உள்ளது அப்படின்னா 20 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இந்த உயிர்கோளம் வந்து பரவி காணப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் வந்து என்ன செய்யப்படுகிறது, எத்தனை கிலோமீட்டரில் உயரம் வந்து அந்த உயிர்கோளம் வந்து பரவி காணப்படுகிறது அப்படின்னா 20 கிலோமீட்டர் அளவில் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இந்த உயிர்கோளம் வந்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது கடல் மட்டத்திலிருந்து மேலும் கீழுமாக அதாவது மேலும் கீழுமாக 1 கிலோமீட்டர் வரையுள்ள ஒரு குறுகிய பகுதி தான் என்ன செய்யறோம் அப்படின்னா பெரும்பாலான தாவர விலங்குகளும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இந்த உயிர்கோளத்தில் பல்வேறுபட்ட உயிரினங்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது வாழப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னா அந்த உயிர்கோளம் இருக்குல்ல, அந்த உயிர்கோளத்தில் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து மேலும் கீழுமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா சுமார் எத்தனை கிலோமீட்டரில் வந்து காணப்படுகிறது அப்படின்னா 1 கிலோமீட்டரில். இந்த 1 கிலோமீட்டரில் உள்ள ஒரு குறுகிய பகுதியில் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா பெரும்பான்மையான தாவர இனங்கள் விலங்கினங்கள் மற்றும் பல்வேறுபட்ட உயிர்வாழ் இனங்கள்லாம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இந்த உயிர்கோளத்தில் தான் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. இந்த உயிர்கோளத்தில் சூழ்நிலை மண்டலம் இதில் என்ன அப்படின்னா பல்லுயிர் தொகுதி அப்படின்னு என்ன செய்யறாங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டது. இந்த உயிர்கோளத்தில் தான் பல்வேறு தொகுதி வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா உருவாக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சுறாங்க இந்த உயிர்கோளத்தில் கூறப்படுகிறது. அப்போ அந்த உயிர்கோளத்தில் வந்து அனைத்து உயிரினங்களும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா சிறியதாக அல்லது பெரியதாக இருந்தாலும் அவைகள் இனக்குழுக்களாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது அந்த உயிர்கோளத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிறியதாக இருந்தாலும் சரி அல்லது பெரியதாக இருந்தாலும் சரி அந்த அந்த உயிர்கோளத்தில் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இனங்களாக அதாவது இனங்களாக ஒவ்வொரு இப்போ தாவர இனங்கள் இருக்குது அப்படின்னா தாவர இனங்களாக இருக்கும், விலங்கினங்கள் அப்படின்னா விலங்கினங்களாக என்ன செய்யணும் அப்படின்னா காணப்படும். அப்போ இப்படி ஒவ்வொரு இனக்குழுகளாக என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த உயிர்கோளத்தில் வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் என்னென்னலாம் அந்த உயிர்கோளத்தில் வந்து வாழப்படுகிறது அப்படின்னா விலங்கு, தாவரம், நுண்ணுயிர்கள், அதுக்கப்புறம் எந்த இடத்துல அதை நினச்சிக்கலாம் வாழ்கின்றதோ அவ்விடம் அவற்றின் வாழிடம் எனப்படுகிறது. அந்த உயிர்கோளத்தில் வந்து எந்தெந்த இடத்துல அது அந்த சொன்னல விலங்குகள், தாவரம், நுண்ணுயிர்கள் எந்தெந்த இடத்துல அது வாழ்கின்றதோ அந்த இடம் உள்ள அதுக்கு ஒரு வாழ்விடமாக என்னச்சு அப்படிங்கிறது காணப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் அதுக்கப்புறம் வாழும் ஒரு குறிப்பிட்ட வாழ்விடத்தை உயிரின பண்மை அப்படின்னு நினைச்சுறாங்க அழைக்கிறாங்க. அதாவது பல்வேறு இடங்கள் இருந்தாலும் கூட அதில் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் வாழும் ஒரு குறிப்பிட்ட வாழ்விடத்தை வந்து எப்படி சொல்கிறாங்க
அப்படின்னா உயிரின பண்மை அப்படின்னு என்ன அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உயிர்கோளத்துல வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா எல்லா வகையான தாவரங்கள் விலங்குகள் மற்றும் உயிரின பண்மைகள் எல்லாமே என்ன செய்யப்படுகிறது இந்த உயிர்கோளத்துல வந்து என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கறோம் அப்படின்னா சூழ்நிலை மண்டலம். சூழ்நிலை மண்டலத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்க சூழ்நிலை மண்டலம் வந்து பல்வேறு உயிரினங்களின் தொகுதி என காணப்படுகிறது. இந்த சூழ்நிலை மண்டலம் வந்து பல்வேறு தொகுதியத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு நினைச்சுறாங்க அப்படின்னா உயிரினங்களின் தொகுதி அப்படின்ட்டு நினைச்சுறாங்க அழைக்கப்படுறாங்க. அப்ப இந்த சூழ்நிலை மண்டல அமைப்பில் வாழ்கின்ற உயிரினங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று அதாவது இந்த சூழ்நிலை பகுதியில் வாழ்கின்ற அல்லது இந்த உயிர்கோளத்தில் வாழ்கின்ற அந்த உயிரினங்கள் வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்வதோடு பிற உயிரிட்ட சுற்றுச்சூழல் காரணிகளான உயிரிட்ட சுற்றுச்சூழல் காரணிகளாக எதெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னா நிலம், மண், காற்று, நீர் இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒன்றோடு ஒன்று என்ன செய்யப்படுது அப்படின்னா அது உயிரிட்ட பொருட்களாக என்ன செய்யப்படுது தொடர்பு கொள்ளப்படுகிறது அல்லது அங்கே வந்து என்ன செய்யப்படுது காணப்படுகிறது. அப்புறம் அந்த சூழ்நிலை மண்டலம் மிக சிறிய அளவிலிருந்து எது எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது அப்படின்னா மரப்பட்டை. இதை வந்து என்ன அப்படின்னா சூழ்நிலையின் மண்டலத்தின் வழியாக மிக சிறியதாக எது எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது அப்படின்னா மரப்பட்டை. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலக அளவிய சூழ்நிலை மண்டலம் வந்து எடுத்துக்காட்டாக எதை நம்ம கூறுதோம் அப்படின்னா விவசாய நிலம் மற்றும் குளச்சூழ் நிலை மண்டலம், வனச்சூழல் அமைப்பு இன்னும் பிற நிறைய வேறுபாடு வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இந்த உலக அளவிய சூழ்நிலை மண்டலத்தில் என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அதுக்கப்புறம் இங்கு வந்து உயிரினங்கள் இந்த சூழ்நிலை மண்டலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய உயிரினங்கள் நிலையாக வாழ்வதற்கு ஏற்ற சூழல் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. அதாவது இந்த சூழ்நிலை மண்டலத்தில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய உயிரினங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த சூழ்நிலையை வந்து உருவாக்கி காணப்படுகிறது. அப்போ அங்கே வந்து பல்லுயிர் வாழிடம் புவியில் உள்ள அனைத்து சூழ்நிலை மண்டலங்களையும் உயிரினங்களையும் அதாவது மனித இனத்தையும் உள்ளடக்கியதாக இந்த சூழ்நிலை மண்டலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பல்வேறு உயிரினங்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. அதில் காணப்படும் பொழுது அங்கே வந்து அனைத்து உயிர் அதாவது சூழ்நிலை மண்டலங்களில் அனைத்து உயிரினங்களும் மற்றும் என்ன அப்படின்னா அங்கே வந்து மனித இனத்தையும் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த சூழ்நிலை மண்டலத்தில் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுகிறது. அப்போ சூழ்நிலை மண்டலத்தில் வந்து அனைத்து உயிரினங்கள் மற்றும் அனைத்து வகையான மனித இனத்தை கூட என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த சூழ்நிலை மண்டலத்தில் வந்து அங்கே வந்து காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சூழ்நிலை மண்டலத்தின் கூறுகள் இந்த சூழ்நிலை மண்டலத்தின் கூறுகள் ஒரு மூன்று கூறுகள் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. ஒன்று உயிரற்ற கூறுகள், ரெண்டு உயிருள்ள கூறுகள், மூணு ஆற்றல் கூறுகள் அப்படின்னு இந்த சூழ்நிலை மண்டலத்தின் மூணு கூறுகள் வந்து என்ன செய்யப்படுகிறது மூன்று கூறுகள் வந்து என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. இப்போ இந்த சூழ்நிலை மண்டலத்தின் முதல் கூறுகள் என்ன அப்படின்னா உயிரற்ற கூறுகள் தான் முதல் கூறுகளாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அப்போ இந்த உயிரற்ற கூறுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த சூழலில் உள்ள உயிரற்ற கரிம இயற்பியல் மற்றும் ரசாயன காரணிகளை உள்ளடக்கியதாகும். அதாவது இந்த உயிரற்ற கூறுகள் வந்து எதை உள்ளடக்கி காணப்படுகிறது அப்படின்னா கரிம இயற்பியல் மற்றும் ரசாயன காரணிகளை உள்ளடக்கியதுதான் இந்த உயிரற்ற கூறுகள் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது. இது உதாரணமாக எதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிலம், காற்று, நீர், சுண்ணாம்பு, இரும்பு இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒரு உயிரற்ற பொருளாக தான் என்ன செய்யப்படுகிறது. இப்போ நிலத்தை பாருங்க அதுக்கு உயிர் இருக்காது அப்படிதானே. அதுக்கப்புறம் காற்று பாருங்க அதுக்கு உயிர் இருக்காது. அப்புறம் நீர் அதுக்கு உயிர் கிடையாது. சுண்ணாம்பு, இரும்பு இதெல்லாம் என்ன செய்ய ஒரு உயிரற்ற பொருட்களாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அப்போ உயிருள்ள கூறுகள் எது இந்த உயிருள்ள கூறுகள் எது அப்படின்னா அங்கே வந்து உயிருள்ள கூறுகள் வந்து தாவரங்கள், விலங்கினங்கள், நுண்ணுயிர்கள் இதை உள்ளடக்கியது தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒரு உயிருள்ள கூறுகள் அப்படின்னு நினைச்சிடும் நம்ம சொல்கிறோம். இது மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த உயிருள்ள கூறுகளை வந்து
மூன்று வகைகளாக என்ன செய்யப்படுகிறது கூறப்படுகிறது. சரியா? அப்போ இந்த உயிருள்ள பொருட்கள் எதெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னா தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் நுண்ணுயிர்கள், இதை உள்ளடக்கியதான் உயிருள்ள பொருட்கள் அப்படின்னு நினைச்சிடும் சொல்றோம். அப்ப அந்த உயிருள்ள பொருட்கள்ல மூன்று பிரிவுகளாக என்ன செய்யப்படுகிறது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அது என்னென்ன கூறுகள் வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா, ஒன்று உற்பத்தியாளர்கள், ரெண்டு என்ன அப்படின்னா நுகர்வோர். இவங்க என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா கூறப்படுகிறது. அப்போ உற்பத்தியாளர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சூழ்நிலை மண்டலத்தில் தமக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தி செல்லக்கூடிய உயிரினங்கள் உற்பத்தியாளர் எனப்படும். அதாவது என்ன அப்படின்னா, அந்த உற்பத்தியாளர் சொல்றாங்களா, அது வந்து இந்த சூழ்நிலை மண்டலத்தின் தமக்கு தாமே, அதாவது என்ன அப்படின்னா தமக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தியை செய்து செய்யக்கூடிய உயிரினங்கள் தான் உற்பத்தியாளர் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாங்க சொல்லப்படுகிறாங்க. இது எதை இந்த இது வந்து எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா தற்சார்பு ஊட்ட உயிரி என்று அழைக்கப்படுகின்றன. இதை எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா தற்சார்பு ஊட்ட உயிரி அப்படின்னு நினைச்சப்படுகிறது அழைக்கப்படுகின்றன. இது நிலத்திலே நீரிலும் காணப்படுகின்றன. இந்த தற்சார்பு ஊட்ட உயிரி வந்து எந்த இடத்துல காணப்படுகிறது அப்படின்னா, அதாவது நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியதாக அல்லது காணப்படக்கூடியதாக நினைச்சப்படுகிறது காணப்படுகிறது. அது எந்தெந்த இடத்த எதுலாம் அங்கே வந்து இந்த நிலத்திலே நீரும் வாழக்கூடியதாக அல்லது காணப்படுகிறது அப்படின்னா தாவரங்கள், பாசி, பாக்டீரியா இதெல்லாம் என்ன செய்யப்படுகிறது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியதாக இந்த தற்சார்பு ஊட்ட உயிரி வந்து என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோர்கள். இந்த நுகர்வோர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கும் உயிரினங்கள் நுகர்வோர் எனப்படும். இந்த நுகர்வோரை வந்து என்ன அப்படின்னா நேரடியாக அல்லது மறைமுகமாக இந்த உற்பத்தியாளர்களை சார்ந்து இருப்பவரை தான் நம்ம என்ன சொல்லணும், உற்பத்தியாளர்களை சார்ந்து உயிரினங்கள் சார்ந்து இருக்கும் உயிரினங்களை தான் நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா நுகர்வோர் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறோம் சொல்லப்படுகிறோம். இதில் பிற சார்பு ஊட்ட உயிரி, அதாவது என்ன அப்படின்னா இது பிற சார்பு ஊட்ட உயிரி வந்து அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாங்க அழைக்கப்படுறாங்க. இந்த நுகர்வோர்களை வந்து எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா பிற ஊட்ட உயிரி அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாங்க அழைக்கப்படுறாங்க. யாரை? இந்த நுகர்வோரை. அப்போ நுகர்வோரினுடைய பொதுவான பிரிவுகள் வந்து மொத்தம் நாலு பிரிவுகள் வந்து நினைச்சப்படுகிறது காணப்படுகிறது. நுகர்வோரின் பிரிவுகள் பொதுவாக எத்தனை பிரிவுகள் வந்து காணப்படுகிறது, நான்கு பிரிவுகள் வந்து நினைச்சப்படுகிறது காணப்படுகிறது. ஒன்று முதல்நிலை நுகர்வோர், ரெண்டு இரண்டாம் நிலை நுகர்வோர், மூணு மூன்றாம் நிலை நுகர்வோர், நான்கு சிதைப்போர்கள் அப்படின்னு நினைச்சுறாங்க. நான்கு நுகர்வோரின் பொதுவான பிரிவுகளை வந்து நினைச்சுறாங்க மேற்கொள்றாங்க. அப்போ மேற்கொள்வது முதல் முதல்ல நம்ம பார்க்கறது முதல் நிலை நுகர்வோர். இந்த முதல் நிலை நுகர்வோரை பத்தி நம்ம நினைச்சுறோம் பார்க்க போறோம். இந்த முதல் நிலை நுகர்வோர் வந்து உணவிற்காக உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கும், அதாவது உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கும் இவைகளை தாவர உண்ணிகள் என்கின்றோம். அதாவது என்ன அப்படின்னா இந்த நுகர்வோர் முதல்நிலை நுகர்வோர் இருக்காங்களா, இவங்க வந்து உணவிற்காக உற்பத்தியாளர்கள் இவங்களை சார்ந்து இருக்கும் இவைகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தாவர உண்ணிகள் அப்படின்னு நினைச்சிடும் சொல்றோம். இந்த தாவர உண்ணிகள் எதில் அந்த எதை சார்ந்து இருக்கு, அந்த முதல்நிலை நுகர்வோர்ல உணவிற்காக உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கும் இவைகளை தாவர உண்ணிகள் அப்படின்னு நினைச்சிடும் சொல்றோம். அப்படி தாவர உண்ணிகளை சார்ந்து இருக்கும் எடுத்துக்காட்டாக எது காணப்படுகிறது அப்படின்னா வரி குதிரை மற்றும் ஆடு. இதெல்லாம் நினைச்சப்படுது அப்படின்னா இந்த உணவிற்காக உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கும் தாவர உண்ணிகள் தான் இது. சரியா? எதுலாம்? வரி குதிரை, ஆடு இதெல்லாம் நினைச்சப்படுது உணவிற்காக உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்கும் தாவர உண்ணிகள் வந்து நினைச்சப்படுகிறது காணப்படுகிறது. அப்போ இது வந்து முதல் நிலை நுகர்வோர் அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் நிலை நுகர்வோர். இந்த இரண்டாம் நிலை நுகர்வோரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வகை நுகர்வோரை வந்து ஊன் உண்ணிகள் என்கின்றோம். இந்த இரண்டாம் நிலை நுகர்வோரை வந்து எப்படி நம்ம அழைக்கின்றோம் அல்லது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஊன் உண்ணிகள் அப்படின்னு நினைச்சுறோம் சொல்லப்படுகிறோம். இந்த ஊன் உண்ணிகள் வந்து தாவர உண்ணிகளை
உணவாக உட்கொள்ளும். இந்த ஊன்முனிகள் வந்து எதை வந்து உணவாக உட்கொள்ளும் அப்படின்னா, தாவர ஊன்முனிகளை வந்து உணவாக என்ன செய்யப்படுகிறது உட்கொள்ளும் அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்கிறாங்க. அப்போ தாவர உணவுகள் எதெல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா, இப்போ சிங்கம், பாம்பு. இப்போ தாவரங்கள், தாவர ஊன்முனிகள் அப்படின்னா, இப்போ மான் வந்து அந்த தாவரம் அந்த புல் பூண்டுகளை என்ன செய்யும் சாப்பிடும். அப்போ அந்த மானை அடித்து எது சாப்பிடும் அப்படின்னா அந்த சிங்கம். அதுதான் என்னது, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தாவர ஊன்முனிகள் அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்லப்படுகிறாங்க. சரியா, இது இரண்டாம் நிலை நுகர்வோர் அப்படின்னு நினைச்சுறாங்க மேற்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூன்றாம் நிலை நுகர்வோர். இந்த மூன்றாம் நிலை நுகர்வோர் வந்து ஊன் உண்ணிகளில் உயர்நிலையில் உள்ளவையாகும். அதாவது என்ன அப்படின்னா, ஊன் உண்ணிகள் இருக்குல்ல, அந்த உண்ணிகளினுடைய உயர்நிலை உள்ளவைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மூன்றாம் நிலை நுகர்வோர் அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்கிறாங்க. இதை தாவர உண்ணிகளையும் ஊன் உண்ணிகளையும் உணவாக உட்கொள்ளக்கூடியவை, அதாவது தாவர உண்ணிகளையும் ஊன் உண்ணிகளையும் உணவாக உட்கொள்ளக்கூடியவை எது அப்படின்னா ஆந்தை, முதலை. அதாவது என்ன அப்படின்னா, தாவரங்களை சாப்பிடுகிறது இது என்ன செய்யும் அடித்து சாப்பிடும், ஊன் உண்ணிகள் விலங்குகளை சாப்பிடுறதையும் என்ன செய்யுது அடித்து சாப்பிடுறது அந்த ஆந்தை, முதலை வந்து என்ன செய்யப்படுகிறது, அதாவது ஊன் உண்ணிகளையும் மற்றும் தாவர உண்ணிகளையும் இது என்ன செய்யும் உணவாக இது சாப்பிடக்கூடியவை எது அப்படின்னா ஆந்தையும் முதலையும். இதை என்ன அப்படின்னா மூன்றாம் நிலை நுகர்வோர் அப்படின்னு நினைச்சிரும் சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் நிலை, அதாவது சிதைப்போர்கள் அப்படின்னு நினைச்சிரும் சொல்கிறோம். இந்த சிதைப்போர்கள் வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா, இந்த உயிரினங்கள் வந்து தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்க இயலாதவே ஆகும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஊன்வணிகள் என்ன எப்படி காணப்படுகிறது அப்படின்னா, நமக்கு அதாவது உணவு வேணும் அப்படின்னா நம்மளே தான் என்ன செய்யணும் தயாரிக்கணும். இப்போ நம்ம வீட்டில் சோறு இல்லை அப்படின்னா நம்ம யார் வித்தியாசம் சோறு வாங்கி நினைச்சோம் சாப்பிடும். அதே மாதிரி இந்த உயிரினங்கள் வந்து எப்படின்னா தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்க இயலாதவையாக நினைச்சப்படுது அப்படின்னா காணப்படுகிறது. சரியா, அப்போ இது இதற்கு அதாவது என்ன அப்படின்னா, இந்த உயிரினங்கள் வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா, இறந்த அழுகிய தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை உணவாக உட்கொண்டு வாழக்கூடியவே ஆகும். இந்த தாவரம் அதாவது என்ன அப்படின்னா, இறந்த நிலையில் காணப்படுகின்ற அந்த உணவையும் மற்றும் அழுகி கிடைக்கின்ற அந்த பொருட்கள் தாவரங்களையும் மற்றும் விலங்கினங்களையும் சாப்பிடக்கூடியது தான் என்னது, இந்த உயிரினங்கள் வந்து என்ன அப்படிங்கிறது காணப்படுகிறது. அப்போ இந்த உண்ணிகளை வந்து நம்ம எப்படி அழைக்கப்படுகிறோம் அப்படின்னா சான் உண்ணிகள் அப்படின்னு நினைச்சிரும். அதாவது அழுகிய நிலையில் காணப்படுகின்ற பொருட்களையும் மற்றும் இறந்த நிலையாக காணப்படுகின்ற பொருட்களையும் இந்த இந்த உயிரினங்கள் வந்து என்ன அப்படிங்கிறது சாப்பிடக்கூடியதாக என்ன அப்படிங்கிறது காணப்படுகிறது. இது உணவாக அது தானாகவே என்ன செய்யல, அது உணவை தேடி தயாரிக்க முடியாத நிலையில இந்த ஊன் உண்ணிகள் வந்து என்ன அப்படிங்கிறது காணப்படுகிறது. அப்படி காணப்படுகின்ற இந்த ஊன் உண்ணிகள் என்ன அப்படின்னா பூஞ்சைகள், காளான்கள், இவை தான் என்னது சிதைப்போர் அப்படின்னு நினைச்சிரும் சொல்றோம். சரியா, அதே போல ரெண்டாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆற்றல், இந்த ஆற்றல் கூறுகள். மூணாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆற்றல் கூறுகள். இந்த ஆற்றல் கூறுகளை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய இந்த உயிர் கோளத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களும் தம் பணியினை செய்வதற்கும் ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்றுவதற்கும் ஆற்றலை பயன்படுத்துகின்றன. அதாவது என்ன அப்படின்னா, இந்த உயிர் கோளத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அனைத்து வகையான உயிர் கோளங்களும் என்ன அப்படிங்கிறது, அனைத்து வகையான உயிரினங்களும் அங்கே வந்து என்ன அப்படிங்கிறது தம் பணியினை செய்வதற்கும் ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்றுவதற்கும் ஆற்றலை வந்து என்ன அப்படிங்கிறது அப்படின்னா பயன்படுத்தப்படுகின்றன. அது எது எதில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா இந்த உயிர் கோளத்தில் தான் நினைச்சப்படுது. அந்த இன்னொரு ஆற்றல் வந்து மற்றொரு ஆற்றலுக்கு நினைச்சப்படுது அப்படின்னா இது வந்து மாற்றுவதற்காக ஆற்றலை இதை வந்து நினைச்சப்படுது பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த பயன்படுத்தப்படுகின்ற இந்த ஆற்றல் வந்து உயிர் கோள முழுமைக்கும் ஒரு ஆற்றல் வந்து வாழக்கூடியதாக எது காணப்படுகிறது அப்படின்னா சூரியன். சூரியன் தான் நினைச்சப்படுது அப்படின்னா அந்த முழுமையாக நினைச்சப்படுகிறது ஆற்றலை வழங்கக்கூடியதாக நினைச்சப்படுகிறது. அந்த ஆற்றலை வந்து காணப்படுகிறது. அது எது காணப்படுகிறது வழங்கப்படுகிறது அப்படின்னா சூரியன் தான் அந்த ஆற்றலை வந்து என்ன செய்யுது மாற்றுவதற்கு ஒரு ஆற்றலை வந்து பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த சூழ்நிலை வந்து மண்டலத்தில் உள்ள பல்வேறு கூறுகள்
அந்த சூழ்நிலையில் காணப்படுகின்ற அந்த மண்டலத்தில் ஆற்றல் மண்டலத்தில் வந்து பல்வேறு காரணிகள் வந்து அல்லது கூறுகள் வந்து வழியாக சூரிய ஆற்றல் பிற ஆற்றல் வடிவங்களாக மாறப்படுகிறது. அந்த சூரிய ஆற்றல் மூலமாக பிற வடிவங்களாக அந்த ஆற்றல்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா மாறப்படுகிறது. இதைத்தான் சூழ்நிலை மண்டலத்தின் ஆற்றல் வந்து ஓட்டத்தின் உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்கள் மற்றும் சிதைப்பவர்கள் பெரும் பங்கு அதில் என்ன செய்கிறாங்க வகிக்கப்படுறாங்க. இந்த சூழ்நிலையின் மூலமாக அதாவது என்ன அப்படின்னா அந்த ஆற்றல் வழியாக இந்த சூரியன் ஆற்றல் வழியாக மாற்றுவதற்கு இந்த சூரியனுக்கு மட்டும்தான் என்ன செய்ய அந்த ஆற்றல் மாறுவதற்கு என்ன செய்யப்படுதுன்னா காணப்படுகிறது. இதில் தான் என்ன அப்படின்னா இந்த சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் வந்து ஓட்டத்தின் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் சிதைப்பவர்கள் இவங்கெல்லாம் பெரும் பங்கு அங்கே என்ன செய்கிறாங்க இந்த ஆற்றலில் வந்து வகிக்கப்படுகிறாங்க அல்லது காணப்படுகிறாங்க. அப்புறம் சூழ்நிலை மண்டலத்தில் செயல்பாடுகள், இந்த சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள் என்னென்ன செயல்பாடுகள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா அதில் நிறைய செயல்பாடுகள் வந்து என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ மேற்கொள்ளும் பொழுது அனைத்து உயிரினங்களும் அங்கே வந்து என்ன அப்படின்னா ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு ஆற்றல் மட்டம் அதாவது என்ன அப்படின்னா அந்த சூழ்நிலை அதாவது என்ன அப்படின்னா அந்த சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உயிரினங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று அங்கே வந்து என்னது ஒரு தொடர்பு சங்கிலியாக அல்லது உணவு சங்கிலி மற்றும் உணவு வலையை வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா உருவாக்கப்படுகிறது. இப்போ என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து உயிரினங்களும் எல்லா உயிரினங்களும் பாருங்க அது ஒன்றோடு ஒன்று அதாவது தொடர்பு அது வந்து என்ன அப்படின்னா உணவு சங்கிலி அப்படின்னு நினைச்சப்படுது சொல்லப்படுகிறது. இந்த உணவு சங்கிலியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஆற்றலில் அப்படிதானே இப்போ மானை வந்து எது சாப்பிடுது அப்படின்னா சிங்கம் சாப்பிடுது அப்படிதானே. இப்போ பாம்பு வந்து எதை சாப்பிடுது அப்படின்னா கவலையை சாப்பிடுது. அப்போ இந்த மாதிரி அப்போ புல்லை வந்து எது சாப்பிடுது மானை சாப்பிடுது. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா உணவு சங்கிலி அதாவது அது தொடர்பு ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு ஒன்றோடு தொடர்பு கொண்டு ஆற்றல் மட்டம் காணப்படுகிறதுனால அங்கே வந்து என்ன செய்யப்படுது உணவு சங்கிலி அல்லது உணவு வலையினை வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இந்த சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள் வந்து என்ன செய்யப்படுகிறது உருவாக்கப்படுகின்றன. அப்போ இந்த சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள் ஆற்றல்கள் மற்றும் ஓட்டத்தின் அமைப்பை சார்ந்துள்ளன. இந்த சூழ்நிலை மண்டலம் வந்து ஆற்றல்கள் ஓட்டத்தின் அமைப்பை என்ன செய்யப்படுது அப்படின்னா அங்கே சார்ந்துள்ளது. இந்த ஆற்றல் ஓட்டம் சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள கரிம மற்றும் அங்கே கரிம பொருட்களின் பரவலுக்கும் அங்கே வந்து என்னச்சப்படுது அந்த சூழ்நிலை மண்டலத்துக்கு வந்து என்னச்சப்படுது அப்படின்னா இது வந்து உதவி செய்யப்படுகிறது. அப்போ அங்கே சூழ்நிலை மண்டலம் வந்து என்னச்சப்படுது அப்படின்னா உதவி செய்யும்போது அங்கே வந்து ஆற்றல் ஓட்டம் பெரும்பாலும் சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு நிலையில் படிநிலையில் அங்கே ஒழுங்கு முறையில் நடைபெறுகிறது. அந்த சூழ்நிலை மண்டலத்தில் வந்து பல்வேறு வகையான ஆற்றல் அதாவது என்ன அப்படின்னா அந்த உயிரினங்களுடைய ஆற்றல் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அங்கே ஒழுங்கு முறையில் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது அல்லது நடைபெறுகிறது. இந்நிலைகள் தான் ஆற்றல் மட்டம் எனப்படுகிறது. இந்த நிலையத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆற்றல் மட்டம் அப்படின்னு நினைச்சிறாங்க சொல்லப்படுகிறாங்க. அப்போ அந்த உயிரினங்களின் ஒரு குழுவில் இருந்து மற்றொரு குழுவிற்கு ஆற்றல் மாற்றம் பல்வேறு ஆற்றல் மன்றத்தின் வழியாக தொடர்ச்சியாக நடைபெறுவதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் உணவு சங்கிலி அப்படின்ட்டு நினைச்சிடறோம் அழைக்கின்றோம். அதாவது என்ன அப்படின்னா அந்த சூழ்நிலையில் காணப்படுகின்ற ஒவ்வொரு அதாவது அந்த உயிரினங்களின் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு ஆற்றல் அங்கே வந்து காணப்படுகிறதுனால அங்கே வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா இதை நம்ம வந்து உணவு சங்கிலி அப்படின்ட்டு நினைச்சிடறோம் சொல்லப்படுகிறோம் சரியா. இது ஒவ்வொன்றொன்றும் அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் என்ன செய்யப்படுது அப்படின்னா அதை சார்ந்து பிணைக்கப்பட்ட அமைப்பாக இதை உணவு வலை அப்படின்னு நினைச்சிறாங்க அழைக்கப்படுறாங்க. அங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொன்றும் சார்ந்து வாழக்கூடியதாக காணப்படுகிறதுனால இதை நம்ம நினைச்சிடறோம் அப்படின்னா உணவு சங்கிலி அப்படின்னு சொல்கிறோம் அல்லது உணவு வலை அப்படின்னு நினைச்சி அப்படிங்கிறது சொல்லப்படுகிறோம் சரியா. அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே வந்து என்ன செய்யப்படுகிறது இந்த சூழ்நிலை மண்டலம் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது சரியா. அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயிரின பன்மை. இப்போ இந்த உயிரின பன்மையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து வாழக்கூடியது எந்தெந்த பொருள்லாம் அங்கே வந்து வாழக்கூடியது அப்படின்னா அங்கே வந்து உயிரின பன்மை என்பது வந்து ஒரு வாழ்விடத்தில் வாழ்கின்ற பல்வேறு வகையான
உயிரினங்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குறிப்பிடுகிறோம். அதாவது அந்த உயிரினை பண்மையில வந்து என்ன அப்படின்னா பல்வேறு இனங்கள் அல்லது பல்வேறு வகையான உயிரினங்கள் வந்து வாழக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உயிரினங்கள் அப்படின்னு நினைச்சுறேன் சொல்றோம். அப்ப அந்த மாதிரி பல்வேறு உயிரினங்கள் என்னென்ன உயிரினங்களும் அங்க வாழக்கூடியது அப்படின்னா தாவரங்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது வாழப்படுகிறது, அப்புறம் விலங்குகள் வந்து என்ன செய்யப்படுது வாழப்படுகிறது, அப்புறம் நுண்ணுயிரிகள் இந்த மாதிரி பொருட்களை தான் நம்ம என்ன சொல்றோம் இந்த மாதிரி வாழ்கின்ற அந்த பொருட்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உயிரின பண்மை அப்படின்னு நினைச்சுதான் சொல்லப்படுகிறோம். அப்போ இந்த உயிரின பண்மையில வந்து என்ன அப்படின்னா அங்க வந்து நிறைய புவி அந்த நம்ம புவியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பண்புகள் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா அங்க பிரதிபலிக்கப்படுகிறது. அப்போ அந்த பிரதிபலிக்கின்ற அந்த உயிர் அந்த வாழிடத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு உயிரின பண்மையில் உள்ள ஒவ்வொரு இனமும் அங்கே வந்து என்ன செய்யப்படுகிறது அந்த சூழ்நில மண்டலத்துக்கு ஏற்றவாறு அந்த இனங்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா வாழக்கூடியதாக அந்த உயிரினங்களில் உயிரின பண்மையில் வாழக்கூடியதாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. சரியா, அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயிரின பண்மை இன்மை இந்த உயிரின பண்மை இன்மையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை மண்டலம் அங்க வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னா அந்த உயிரின பண்மையில நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அங்க வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை மண்டலம் வந்து என்ன செய்யப்படுதுன்னா காணப்படுகிறது. அதுல சுத்தமான நீர், காற்று, பலமான மண், உணவு இந்த மூலப்பொருட்கள்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா மருந்து பொருட்களாக அந்த உயிரின பண்மையில வந்து என்ன செய்யப்படுகிறது வழங்கப்படுகிறது. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த சூழ்நிலை மண்டலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அல்லது நம்ம உயிர் குலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து வகையான பொருட்களுமே இணைச்சப்படுது. அதாவது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்கள் எல்லாமே அங்கே வந்து இணைச்சப்படுது வாழப்படுகிறது. ஆனாலும் கூட அங்கே வந்து அது மனிதனுக்கு ஏற்றவாறு அங்கே வந்து இணைச்சப்படுது அப்படின்னா சுத்தமான நீர் வந்து இணைச்சப்படுது அப்படின்னா அந்த உயிரினை பண்மின் இழப்புல வந்து இணைச்சப்படுதுனா காணப்படுகிறது. அதுக்கப்புறம் அங்கே வந்து காற்று காணப்படுகிறது. அப்புறம் மண், உணவு, மூலப்பொருட்கள் என்னென்ன மூலப்பொருட்கள் அங்கே வந்து கிடைக்கப்படுகிறதோ அதுவும் இணைச்சப்படுதுனா கிடைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் மருந்து பொருட்களையும் அங்கே வந்து இணைச்சப்படுகிறது வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த சூழ்நிலை மண்டலம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சுறாங்க அந்த உயிரின பண்மையின் இழப்புல வந்து இணைச்சப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல்லுயிர் தொகுதி. இந்த பல்லுயிர் தொகுதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய அங்கே வந்து இணைச்சப்படுது அப்படின்னா அந்த பல்லுயிர் தொகுதியில் மண்டலத்தில் பல்வேறு வகையான தாவரங்களும் விலங்கினங்களும் இணைந்து வாழும் மிக பரந்த சூழ்நிலையில் அமைப்பாகும். அதாவது என்ன அப்படின்னா இந்த பல்லுயிர் தொகுதியில வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பல்லுயிர் தொகுதியில் நிறைய பல்வேறு வகைப்பட்ட தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் இணைந்து வாழும் மிக பரந்த சூழ்நிலையில் காணப்படும் அங்க வந்து என்ன காணப்படுகின்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பல்லுயிர் தொகுதி அப்படின்னு நினைச்சிடறோம் மேற்கொள்றோம். அப்போ இந்த பல்லுயிர் தொகுதியில வந்து தாவரங்களும் விலங்குகளும் ஒன்றோடு ஒன்றே தொடர்பு கொண்டு கூட்டமாக உயிர் குலத்தில் வாழ்கின்றன. அங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த பல்லுயிர் தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா அந்த தாவரங்களும் விலங்குகளும் என்ன செய்யப்படுகிறது ஒன்றோடு ஒன்று இணைந்து கூட்டமாக அங்கே வந்து என்ன செய்யப்படுகிறது அந்த உயிர் குலத்தில் வாழப்படுகின்றது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பல்லுயிர் தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா அங்கே நிலத்தோற்றம், காலநிலை, தாவரங்கள் போன்ற காரணிகள் வந்து அங்கே வந்து என்ன செய்யப்படுகிறது தீர்மானிக்கப்படுகின்றது எங்க அந்த உயிர் கோளத்தில். சரியா, அப்போ அந்த பல்லுயிர் தொகுதியை இரு பெரும் பிரிவுகளாக என்ன செய்யலாம் வகைப்படுத்தலாம். அந்த பல்லுயிர் தொகுதியை வந்து ரெண்டு வகையாக என்ன செய்யலாம் வகைப்படுத்தலாம். ஒன்னு நிலவாழ் பல்லுயிர் தொகுதி, ரெண்டு என்ன அப்படின்னா நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி அப்படின்னு நினைச்சப்படுகிறது காணப்படுகிறது. இப்போ நிலவாழ் பல்லுயிர் தொகுதி, நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி அப்படின்னு ரெண்டு வகையாக நினைச்சப்படுகிறது காணப்படுகிறது. இதுல நிலவாழ் பல்லுயிர் தொகுதி வந்து எந்தெந்த இதுலலாம் அங்கே வந்து காணப்படுகிறது அப்படின்னா அங்கே வந்து குழுவாக வாழும் உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு அவை வாழும் நில சூழலுக்கு ஏற்றவாறு அங்கே வந்து என்னச்சப்படுகிறது காணப்படுகிறது. இதைத்தான் நம்ம என்ன அப்படின்னா நிலவாழ் பல்லுயிர் தொகுதி. அதாவது என்ன அப்படின்னா நிலவாழ் பல்லுயிர் தொகுதி என்பது ஒரு குழுவாக வாழும் உயிரினங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு அது வாழும் சூழலுக்கு ஏற்றவாறு
இருக்கின்றதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிலவாழ் பல்லுயிர் தொகுதி அப்படின்னு நினைச்சுறோம் மேற்கொள்றோம். இதுல வெப்பம் இந்த நிலவாழ் பல்லுயிர் தொகுதியில வந்து வெப்பமும் மழையும் வாழ்கின்ற சூழலை தீர்மானிக்கின்றன. இங்க வந்து என்ன அப்படின்னா வெப்பம் இருக்கிறதையும் மழை பெய்கிறதையும் என்ன செய்யப்படுகிறது இந்த வாழ்கின்ற சூழலை வந்து இந்த நிலவாழ் பல்லுயிர் தொகுதி வந்து என்ன செய்யப்படுகிறது தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ உலகின் முக்கிய நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகளாவன அதாவது உலகத்துல முக்கியமான பல்லுயிர் தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா ஒரு 4-5 பல்லுயிர் தொகுதிகள் வந்து என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. 1 வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி, 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி, 3 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலைவன பல்லுயிர் தொகுதி, 4 என்ன அப்படின்னா மித வெப்பமண்டல புல்வெளி பல்லுயிர் தொகுதி, 5 என்ன அப்படின்னா தூந்திர பல்லுயிர் தொகுதி அப்படின்னு 5 அந்த நிலவாழ் பல்லுயிர் தொகுதியில் வந்து என்ன செய்யப்படுது 5 உலகத்தில் முக்கிய நிலவாழ் பல்லுயிர் தொகுதியில் வந்து 5 பகுதிகள் வந்து என்ன செய்யப்படுது காணப்படுகிறது. 1 நில அதாவது வெப்பம், அப்போ வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதிகள், அதுக்கப்புறம் வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி, அடுத்து பாலைவன பல்லுயிர் தொகுதி, மித வெப்பமண்டல புல்வெளி பல்லுயிர் தொகுதி, தூந்திர பல்லுயிர் தொகுதி அப்படின்னு ஒரு 5 நிலவாழ் பல்லுயிர் தொகுதியில் வந்து இணைச்சப்படுது உலகத்தில் காணப்படுகிறது அப்படின்னு இணைச்சுறாங்க சொல்கிறாங்க. சரியா, மீண்டும் அடுத்த கிளாஸில் வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதியை பற்றி நம்ம நினைச்சிடலாம், அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். சரியா, ஓகே, சரி. Thank you.